Hello everyone, welcome to Enrich Academy. இன்னைக்கு bracket orderனா என்ன, Enrich order trading platformsல bracket order எப்படி place பண்றது அப்படிங்கற லைவ் டெமோ பார்க்கலாம். Bracket orderனா 3 types of order வந்து ஒரே டைம்ல ஒரே விண்டோல place பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் bracket order. இந்த 3 types of orderனா நீங்க இனிஷியலா போடக்கூடிய buy order இல்ல sell order. அந்த ஆர்டரோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த மூணு ஆர்டரையுமே நம்ம ஒரே டைம்ல பிராக்கெட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணலாம். இந்த பிராக்கெட் ஆர்டரோட முக்கியமான யூசேஜ் என்னன்னா, நீங்க பிளேஸ் பண்ண ஆர்டரோட டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். சேம் வே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டார்கெட்டும் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். இதை எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சில சமயங்கள்ல நம்ம கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், இல்லைனா நம்மளே ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். பட் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ண மறந்துருப்போம். சேம் வே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டார்கெட்டையும் ரிமூவ் பண்ண மறந்துருப்போம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரேட் கூட லாஸ்ல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு பிராக்கெட் ஆர்டர் ஒரு பெஸ்டான சொல்யூஷன். அது மட்டும் இல்லாம பிராக்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட பிளேஸ் பண்ண முடியும். இப்ப ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கின ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் மேலே போகும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸும் ட்ரையல் ஆகி மேலே வரும். இப்போ எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் க்ரூட் ஆயில் 2960க்கு பை பண்ணுறேன். என்னோட டார்கெட் வந்து 2970 10 பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸும் 10 பாயிண்ட்டு 2950. இப்போ நான் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் 2 பாயிண்ட் வைக்கிறேன். அப்போது மார்க்கெட் 2960லேருந்து 2962 போகும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் 2950ல போட்ட ஸ்டாப் லாஸ் 2952க்கு ட்ரையல் ஆகும். அகெயின் மார்க்கெட் 2964க்கு மூவ் ஆகும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் 2954க்கு ட்ரையல் ஆகும். மார்க்கெட் 2966க்கு மார்க்கெட் மூவ் ஆகும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் 2956க்கு மூவ் ஆகும். அப்போ நம்ம போட்டால் அந்த 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸில் போட்டதுனால எவ்ரி 2 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸும் 2 பாயிண்ட் ட்ரையல் ஆகிட்டே வரும். இந்த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். மினிமம் 1 பாயிண்ட் தான் நீங்கள் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி 3 பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து வைக்கலாம். ஆனால் இந்த 2966ல் இருக்கிற மார்க்கெட்டு சடனாக கீழே இறங்கி நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கே வருது 2960. இந்த டைமில் ஸ்டாப் லாஸ் திருப்பி கீழே வராது. நம்மளோட கடைசி ஸ்டாப் லாஸ் வந்து 2956ல் தான் ட்ரையல் ஆச்சு. அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2956 2960 இதுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் 4 பாயிண்ட். அப்போ நமக்கு அந்த 4 பாயிண்ட் மட்டும்தான் லாஸ். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணது 10 பாயிண்ட். ஸோ பட் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போட்டதால நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்போ இந்த ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு லாஸை கம்மி பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம லைவ்ல பிராக்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ரிச்சோட வெப் ஹண்டை லாகின் பண்ணியிருக்கேன். நான் இங்கே க்ரூட் ஆயில் பை பண்ணுறேன். பை கிளிக் பண்ணிவிட்டேன். பை விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே கீழே பிஓ பிராக்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன். பிராக்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள், சிஎன்சி என்ஆர்எம்எல் எல்லாமே டிசேபிள் ஆச்சு. ஒன்லி இன்ட்ராடேயில் லிமிட் ஆர்டர் இல்லைனா ஸ்டாப் லாஸ் பை ஸ்டாப் லாஸ் செல் இந்த ஆர்டர் தான் நம்ம பிராக்கெட் ஆர்டரில் பிளேஸ் பண்ண முடியும். இங்கே லிமிட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. கீழே எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரைஸு இப்போ மார்க்கெட்டில் 2966 போயிட்டுருக்கு. எனக்கு 2960 வரும்போது பை ஆனால் போதும். நான் ப்ரைஸை கொடுத்துட்டேன். கீழே ஸ்டாப் லாஸ், டார்கெட், ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ், பட் எல்லாமே அப்சல்யூட் கொடுத்துருக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நான் வாங்கின ப்ரைஸ் 2960 கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்டு. நம்ம நார்மலாக எப்படி பிளேஸ் பண்ணுவோம், 2950 அப்படின்னு பிளேஸ் பண்ணுவோம். ஆனால் பிராக்கெட் ஆர்டரில் அப்படி பிளேஸ் பண்ணக்கூடாது. அந்த 10 பாயிண்ட்டு அந்த 10 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணோம். இப்போ நான் ஸ்டாப் லாஸில் 10 பாயிண்ட்ஸை என்ட்ரு பண்ணிட்டேன். டார்கெட்டும் அதே மாதிரி எனக்கு 10 பாயிண்ட் 2970. பட் நான் இங்கே என்ன பிளேஸ் பண்ணோம், 10 பாயிண்ட். நான் இங்கே டார்கெட்டில் 10 மென்ஷன் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் நான் இங்கே 2 பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் இப்போ பை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பிராக்கெட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போது என்ரிச் ஆர்டர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் பிராக்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ வெயிட் பண்ணாமல் என்ரிச் ஆர்டர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸை லாகின் பண்ணி நீங்களும் பிராக்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். நன்றி.